ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கர்நாடகா ஸ்பெஷல் மத்தூர் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வடை செய்கிறதுக்கு நீங்கள் அரிசி பருப்புன்னு எதையுமே ஊற வைக்கவோ அரைக்கவோ தேவையில்லைங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை வச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் சட்டுன்னு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ஈவினிங் டைமில் ஒரு 2 வடையை சாப்பிட்டுட்டு டீயோ காஃபியோ குடித்தாலே போதும், ரொம்ப ரொம்ப ஃபில்லிங்காகவும் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நார்மலாக வீட்டில் வச்சுருப்போம் இல்லைங்களா பச்சரிசி மாவு, அதுதான் சேர்த்துருக்கேன். கூடவே 1/4 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. இந்த வடை மைதா சேர்த்து தான் செய்வாங்க. உங்களுக்கு மைதா சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. வறுத்த ரவை வறுக்காத ரவை எது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா வெங்காயம். எந்த அளவுக்கு மைதா எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கோங்க. நான் 1/4 கப் மைதா எடுத்தேன், அதனால் 1/4 கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினது, 1 டீஸ்பூன் துருவின இஞ்சி, கொஞ்சமாக பொடியை நறுக்கின கறிவேப்பிலை, கூடவே 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கையால் நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த மசாலா பொருள் எல்லாம் அந்த மாவோட நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். அந்தளவுக்கு இதை நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியை ஒரேடியாக சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசையும் இல்லைங்களா அதை விட கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப டைட்டாக பிசையக்கூடாது, அதே சமயம் ரொம்ப இலகுவாகவும் பிசைஞ்சிடக்கூடாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதனால் சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் ஃபுல்லாக பிசைஞ்சிட்டேன். எந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலகுவாக இருக்கிற மாதிரி தான் நான் பிசைஞ்சு எடுத்திருக்கேன். இந்த மாவை நம்ம ஊற வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. மாவு பிசைஞ்ச உடனே நம்ம வடை தட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போது வடை தட்டுறதுக்கு நான் வாழை எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிறேன். நீங்கள் வாழைக்கு பதிலாக பட்டர் ஷீட் இல்லை பிளாஸ்டிக் கவர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு இதை நல்லா உருட்டிக்கோங்க. உங்களுக்கு வடை எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இதை இலையில் வச்சுட்டு நல்லா தட்டிக்கோங்க. உங்களால் எந்த அளவுக்கு மெல்லிசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாக தட்டிக்கோங்க. இந்த வடை பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக தான் இருக்கும், அதே சமயம் நல்லா மெல்லிசாக நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். பாருங்கள், நான் நல்லா மெல்லிசாக தட்டிட்டேன். இந்தளவுக்கு நல்லா மெல்லிசாக தட்டினதுக்கப்புறமா இதை நம்ம இலையிலேருந்து கையில் எடுத்துக்கலாம். இப்போ இதை பொரிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் மிதமான சூடு வந்ததுக்கப்புறமா இந்த வடையை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உடனே கரண்டி வச்சு திருப்பாதீங்க, அது தானே மேலே எழும்பி வரும். எழும்பி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எழும்பி வந்ததுக்கப்புறமா நம்ம கரண்டி வச்சு திருப்பிக்கலாம். பாருங்கள், மேலே எழும்பிடுச்சு. இப்போ இதை கரண்டி வச்சு இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி விடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வேக விடுங்க. நல்லா மொறுமொறுப்பாக ரொம்பவே டேஸ்டியாக வரும். இதை நம்ம ஒரு 2-3 நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கெட்டு போகாது, டேஸ்ட்டும் மாறாது. இது அப்பப்போ இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி விட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வேக விடுங்க. அவ்வளோதான் பாருங்கள், நமக்கு நல்லா வெந்து வடை செவந்து வந்திருக்கு. இப்போ இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துருவோம். இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லா மாவையும் நம்ம வடையாக தட்டி எண்ணெயில் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் கர்நாடகா ஸ்பெஷல் மத்தூர் வடை ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த வடை ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.